நடிகர் விஜய்க்கும் நடிகர் நெப்போலியனுக்கும் போக்கிரி படத்தின் போது ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெப்போலியன் அதுலேருந்து விஜய் படங்களையே நான் பார்க்குறதில்ல, விஜயோட பேட்டியை பார்க்குறதில்ல, விஜய் பற்றின செய்திகள் எதையுமே நான் பார்க்குறதில்ல. அந்த அளவுக்கு என் மனசை பாதித்த ஒரு சம்பவம் அது அப்படின்னு பல தடவை பேட்டி சொல்லிட்டாரு. ஆனால் இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் வந்து விஜய் கூட நீங்கள் வந்து மனக்கசப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சே, இப்போ வந்து நீங்கள் விஜயை பார்த்தீங்கன்னா பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நெப்போலியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா இதே கேள்வியை சில வருடங்களுக்கு முன்னாடியும் இன்னொருத்தர் கேட்டார், நான் அப்போ என்ன பதில் சொன்னேன்னா, நான் எப்பவுமே ரெடி தான் அவர்கிட்ட பேசுறதுக்கு, அதே தான் இப்போவும் சொல்கிறேன், நான் இப்போவும் அவர்கிட்ட பேசுறது ரெடி, அவர் பேசுறது ரெடியா. அந்த மனக்கசப்பு ஏற்பட்டு எங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 15 வருடம் ஆயிடுச்சு, 15 வருடமாக பேசாதவர் தான் இப்போ பேச போகிறாரா என்ன, சரி அது கூட பரவாயில்ல. இப்போ நான் கேள்விப்படுற விஷயம் என்னென்னா, அவர் அப்பா அம்மா கூடயே பேசுறது இல்லையாமே, ஸோ அந்த செய்தி அமெரிக்கா வரைக்கும் பார்த்திங்கன்னா பரவிருக்கு, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் அப்பா அம்மாவட்டையே பேசாதவர் என்கிட்ட எப்படி பேசுவார், அப்படி அவர் பேசுறாருனா நிச்சயமாக நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெப்போலியன் கூட பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த அப்பா அம்மாகிட்ட பேச மாட்டேங்கிற செய்தி அமெரிக்கா வரைக்கும் பரவி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி ஒரு விஜய் ரசிகரா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பாஸை தெரிவிங்க.